வெல்கம் டு கல்வி எமுது. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய துறை தேர்வுகள் இனி இணைய வழியில் கணினி வழியாக நடைபெற இருக்கிறது. ஆகையால் இந்த கணினி வழி தேர்வினை எவ்வாறு எதிர்கொள்வது, வினாக்களுக்கு ஏற்ற விடைகளை எவ்வாறு தெரிவு செய்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு மாதிரி வினாத்தாள் மூலமாக தெளிவாக அந்த விடையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி ஆனது தற்போது ஒரு மாதிரி வினாத்தாளை வெளியிட்டிருக்கிறது. அதற்கான லிங்கை வந்து நம்ம வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இணையவழியில் அந்த தேர்வை நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு டம்மி லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, இப்போ சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யார் கேண்டிடேட்டோ அவருடைய ஃபோட்டோ அவருடைய நேம் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 40 கொஸ்டின்ஸு, ஸோ 40 மார்க்கு. இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் படித்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும், ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆங்கில வடிவில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு பார்த்துக்குங்க. அதே போல் கண் வழி தேர்வுக்கு விடையளிக்க தொடங்குறதுக்கு முன்னால் கணினியுடைய திரையில் தோன்றக்கூடிய அறிவுரைகளை நல்லா படிச்சுக்குங்க. ஒரே நேரத்தில் ஒரு வினாக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் விடையளிக்க முடியும். ஏன்னா கணினி திரையில் ஒரு வினா மட்டும்தான் தோன்றும், அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைம் பார்த்திங்க அப்படின்னா 60 நிமிடங்கள், ஸ்கிரைப் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 80 நிமிடங்கள். டைம் வந்து அப்படி என்ன ஆகிட்டே இருக்குன்னா டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். 0 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸாம் தானாகவே ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும். இந்த கொஸ்டின் நம்பர் பாக்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வினாவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த வினாவுக்கு இன்னும் நீங்கள் விடையளிக்கலன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த வினாவுக்கு விடையளிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன விடையளிக்கல ஆனால் வினாவினை பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, அதை வச்சுருக்கீங்க, மீண்டும் பார்க்குறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே போல் நீங்கள் வந்து மேலே கீழே அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு டவுன் ஆரோ அப் ஆரோ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. அதேமாரியே ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விடையளிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடையளிக்கும் பொழுது எந்த விடைக்கான தெரிவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்கணும். நீங்கள் தப்பாக வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ரியலாக டெமோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா நான் படிச்சிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த ஆப்ஷன் ரைட் ஆன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் கிளிக் பண்ணணும். கீழே பாருங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸு, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்டு, அதுமாரி சப்மிட் இருக்கும், சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன பண்ணுறீங்க, இங்கே படிக்கிறீங்க. அலுவலகம் திறக்கப்பட்டவுடன் எப்போது வருகை பதிவு முடிக்கப்பட வேண்டும், ஏதோ ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஷன் வாங்கி வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இல்லை இப்போ டிங்கிற ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள் ரெட் கலரில் இருந்த அந்த கொஸ்டினுடைய அந்த பாக்ஸு இப்போ என்ன ஆகிட்டு க்ரீன் கலர் மாறிட்டு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நாக்கு நீங்கள் விடையளிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்துருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அர்த்தம், நீங்கள் என்ன விடையளிக்கலன்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிங்க. வட்டாட்சியர் அலுவலகத்தில் விலை மதிப்புகள் பாதுகாப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் யார் உங்களுக்கு ஆப்ஷனோ ரைட்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் கூடிய சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாதான் என்னாகும், நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் விடையளிச்சிட்டிங்க அந்த கொஸ்டினுக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் போகலாம். சப்போஸ் நான் அந்த கொஸ்டின் தப்பாக டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அலுவலக நடைமுறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடம் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஏங்கிற ஆப்ஷனுக்கு நான் பிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது அது போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ஆன்சர் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இவ்வாறாக என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே கூடிய 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் டைம் லெஃப்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்கள், 58.09, 08 அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 0 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுடைய எக்ஸாம் தானாகவே ஃபினிஷ் ஆகிடும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழு என்ன, உங்களுடைய பிரிவு என்ன அப்படின்னு இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் செக் பாக்ஸ் இந்த இது அதாவது கொஸ்டின் பாக்ஸை பாருங்கள், ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கொஸ்டினை பார்க்கலன்னு அர்த்தம், ரெட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன விடை அளிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய கொஸ்டினை கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான கொஸ்டினுக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும், அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டாக கொடுக்கணும். எல்லாத்தையும் முடித்த பிறகு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ்யூர் டு சப்மிட் திஸ் குரூப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ங்கிறத கொடுத்து உங்களுடைய ஒன்ஸ் த குரூப் இஸ் சப்மிட்டட் யூ கேனாட் ரிசீவ்ட் அண்ட் எடிட் டுவர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ண பிறகு நீங்கள் சப்மிட் கொடுங்க சரிங்களா. டியர் கேண்டிடேட் தேங்க்யூ, ப்ளீஸ் நோட் தட் யுவர் எக்ஸாம் இஸ் அபவுட் டு பி சப்மிட்டட், கிளிக் ஆன் ஓகே ப்ரொசீட் ஃபர்தர், ஆர் யூ சியூர் டு சப்மிட் த எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து என்ன ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் கேண்டிடேட் ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். டியர் வியூ சாலிக்ட் யுவர் வேலியபிள் ஃபீட்பேக் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வியூஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன். இது மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்கள்ட்ட அவங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸுங்கிறத நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக அந்த எக்ஸாம் இது பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ இவ்வாறாக இணைய வழியில் துறை தேர்வுகளை நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் கல்வி முதலுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.